அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். எம்இஸ் நியூ அப்டேட். அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறார்களா படிக்கவில்லையா என்பதனை எம்இஸ் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்பதனை இந்த காணொலியில் பார்க்கலாம். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிக்கிட்டு ஸ்டாஃப் டீடைல்ஸ், ஸ்டாஃப் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா கடைசியில டீச்சர்ஸ் சில்ட்ரன் டீடைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த டீச்சர்ஸ் சில்ட்ரன் டீடைல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ வரும். தெரியுதுங்களா? Is any of your child studying in the government school currently? இப்போது பள்ளி பருவத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க நம்ம ஸ்கூல்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்களா அப்படின்றது இதில் குறிப்பிடணும். எடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் வரும். எஸ் நோ அண்ட் நாட் அப்ளிகபிள். இந்த எஸ்ன்னு சொல்லும் போது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எம்இஸ் நம்பர் டைப் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? மூணு சைல்டுக்கும் நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நோன்னு கொடுத்தீங்கன்னா எதுவும் குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நாட் அப்ளிகபிள், இப்போ எஸ்னா படிச்ச பசங்க வந்து ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரனா இருந்து படிச்சாங்கன்னா எஸ், படிக்கல அப்படின்னா நோ. இந்த நாட் அப்ளிகபிள் அப்படின்றவங்க நம்ம வீட்டில் பள்ளிக்கு போகக்கூடிய பசங்க இல்லாம இருந்தா நாட் அப்ளிகபிள் கொடுக்கலாம். எனக்கு மேரேஜே ஆகலை சார், எனக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்றவங்க நாட் அப்ளிகபிள்ன்றத குறிப்பிடலாம். அடுத்தது ஸ்கூல் ஏஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எங்க வீட்டில் இல்லை அப்படின்றவங்க நாட் அப்ளிகபிள்ன்றத குறிப்பிடலாம். சரிங்களா? இது மூணுத்தையும் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதையே நீங்க மொபைல்ல எப்படி பண்ணலான்னு பாருங்க. மொபைல்ல போயிட்டு லைன்ஸ் கொடுத்து டெஸ்க்டாப் பாத்தீங்களா, ரெக்வஸ்ட் டெஸ்க்டாப் சைட்ன்றது ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறமா இந்த த்ரீ டாட் லைன்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த த்ரீ டாட் லைன்ஸ் கிளிக் பண்ண உடனே ஸ்டாப் டீடைல்ஸ்னு வரும். இந்த ஸ்டாப் டீடைல்ஸை கிளிக் பண்ண உடனே லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டீச்சர்ஸ் சில்ட்ரன் டீடைல்ஸ். இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்ப்யூட்டரில் சொன்ன அதே ப்ரொசீஜர்ஸ் தான். நீங்கள் வேணுன்றத இங்கே எடிட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, நாளை வேறொரு பயனுள்ள கல்வியுடன் சந்திக்கிறேன்.